Hi guys, welcome back to our 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி செலாரியோ 2021 மாடல் புது மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நீ செலாரியோக்கு எல்லாரும் வந்து ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து மாருதி சுசுகி வந்து நியூ டிசைனோட வந்து கொடுக்க போறாங்க அப்படினா ஈகரா எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூ ரெஃப்ரெஷிங் டிசைனோட புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து டிஃபரெண்டா இருக்கு. பழைய செலாரியோ கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு டீடைலா நம்ம வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செலாரியோட சேல்ஸ்க்கு மெயின் காரணமே வந்து மைலேஜ் தான். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த கார் வந்து வாங்கலாமா, இந்த கார் உங்களுக்கு சூட் ஆமா இல்லையா அப்படி சொல்லிட்டு வீடியோ கடைசில உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற நியூ ஆட்டோமொபைல் லான்சஸ் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு டான் வந்துட்டே இருக்கும். இந்தியாவில் மிட் ஹேட்ச் பேக்கில் நம்பர் ஒன் சேல் கார் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னா செலாரியோன்னு கண்ணை முட்டிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மாருதி சுசுகி வந்து உங்களுக்கு ரேட்லையும் சரி மைலேஜ்லையும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக ரியல் வேர்ல்டில் வந்து கிடைக்குது. சேல்ஸும் வந்து உங்களுக்கு 5 லேக்ஸ் கீழே கிடைக்கிறனால எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து வாங்குற மாதிரி இருக்குது இந்த காரு. அதனால எல்லாரும் நியூ செலாரியோ ஈவெண்ட்டுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூ டிசைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3D ஆர்கானிக் ஸ்கல்ப்டர் டிசைன் வந்து சொல்கிறாங்க. பார்க்க ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ரேடியன்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக குரோம் மசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. உங்களுக்கு அட்ராக்டிவ் ஃபோர் கிளாம்ஸ் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் அதுவும் நல்லா இருக்கு. நியூ செலாரியோ ஹெட்லாம்ஸ் வந்து உங்களுக்கு அனிமேட்டட் ஸ்வீப்பிங் ஹெட்லாம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஷிஃப்ட் மாதிரியே கொஞ்சம் உங்களுக்கு ஹெட்லாம்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு டிராப்லெட் ஸ்டைல் டைலாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது உங்களுக்கு பார்க்க. ஆட்டோ ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் அதிலே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோர்லயே உங்களுக்கு வந்து டோர் ரெக்வஸ்ட் ஸ்விட்ச் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழாம நீங்க வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். அர்பனை பிளாக் 15-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்டைலிஷா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆண்டனா வந்து உங்களுக்கு நார்மல் ஆண்டனா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஃபின் ஆண்டனா இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இல்ல. ஓவரால் எக்ஸ்டீரியர் டிசைனே ஃபுல்லா வந்து மாத்திருக்காங்க. பழைய செலாரியோ கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். லென்த் வித் ஹைட் எல்லாமே வீல் பேஸோட. ஸோ அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து எக்ஸ்டீரியரோட ஹைலைட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கோம். அதையும் வந்து என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து ரெஃப்ரெஷிங்கா புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. பட் லாங்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய அல்டோ மாதிரி தான் இருக்கும் வெஹிக்கிள் உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹெட் லைட் டைல் லைட் எல்லாமே வந்து ரிசம்பிளன்ஸ் வந்து லைட்டா அப்படி இருக்கு உங்களுக்கு. நியூ செலாரியோ ரெட் கலர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷிஃப்ட்மா இருக்கும். ஃப்ரண்ட்ல இருந்து ஹெட் லாம்ப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிசைன் வைஸ் எதுவுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணல. பழைய மாடலே ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. நியூ செலாரியோ இன்டீரியர் டிசைன் வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்து இன்டீரியர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இப்ப டீடைல்டா வந்து பாத்துரலாம். நியூ செலாரியோ உங்களுக்கு ஸ்மார்ட் கீயோட வருது. அது உங்களுக்கு லாக் அன்லாக் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து ஸ்மார்ட் கீழ கொடுத்திருக்காங்க. பிரீமியம் ஃபீலுக்காக ஆல் பிளாக் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓல்டு மாடல்ல உங்களுக்கு வந்து டியூல் டோன்ல பீச் கலர்ல வரும். பழைய வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது லெக் ரூம் ஸ்பேஸ் கேபின் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்ஜின் இக்னிஷன் வந்து உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பட்டன் வந்து உங்களுக்கு ரைட்ல வந்து வச்சிருக்காங்க. ஸ்டீரிங் ஸ்மார்ட் கீ ஆப்ஷனோட வருது. நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் ஐடில் ஸ்டாப் ஸ்டாப் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது சாங் சேஞ்ச் பண்றது இதெல்லாமே அதுலயே உங்களுக்கு ஆப்ஷன் வருது. ஓவரால் டேஷ்போர்டு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. சென்டர்ல வந்து உங்களுக்கு கன்சோல் வந்து வச்சிருக்காங்க. ஏசி வென்ஸும் வந்து உங்களுக்கு சென்டர்ல குரோமோட சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கன்சோல்ல உங்களுக்கு 7-inch டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ அதுல என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா வாய்ஸ் ரெகனேஷன் ப்ளூடூத் மூலமா நீங்க கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே உங்களுக்கு சென்டர்ல வந்துருது. ஆட்டோ கியர் ஷிஃப்ட் டெக்னாலஜி இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் நிறைய வேரியன்ட்ஸ்ல வருது. அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு வந்து பாத்துரலாம். ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 12-volt சார்ஜிங் போட்டு வந்து வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோஸ்கோபிக் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு அனலாக்ல இருக்கு. உள்ள வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஆர்பிஎம் அப்புறம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல்ல வந்து காட்டுது. இன்டீரியரோட ஹைலைட்ஸ் எல்லாமே தான் வந்து இதுல வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பிள் லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படி சொல்லிட்டு மாருதி சுசுகி வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. நியூ செலாரியோல 60-40 ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க ரியர்ல. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கும் உங்களுக்கு. ஓவரால இன்டீரியர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பழையதுக்கு வந்து இப்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நியூ செலாரியோல வந்து நியூ இன்ஜின் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கே சீரியஸ்ல K10C டைப் உங்களுக்கு 3-cylinder இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 1000cc ல மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 49 kW, மேக்ஸிமம் டார்க் வந்து 89 Nm. வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி ரெண்டுமே வந்து காயில் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட கிராப் வெயிட் வந்து 825 kg, கிராஸ் வெயிட் வந்து உங்களுக்கு 1260 kg வருது.
வருது. வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 313 வருது உங்களுக்கு டோட்டலா லிட்டர்ஸ். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 32 லிட்டர்ஸ். நியூ செலரியோ இன்டீரியர்ஸ் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பழைய வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது உள்ள வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா புதுசா வந்து வைப்ரண்டா நல்லா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. மெயின் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் லெக் ரூம் ஸ்பேஸும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிரேக் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கேட்டகரியில பார்க்கும்போது இவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது என்னலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பாத்துக்கோங்க. நியூ செலரியோ வந்து சேசஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லிருக்காங்க. ஏபிஎஸ் வித் இபிடி ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன். வெஹிக்கிளோட சேஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃப்ரேம் அப்படி சொல்லிட்டு மாருதி சுசுகி வந்து கான்ஃபிடண்டா வந்து சொல்லிருக்காங்க. புதுசா வர எல்லா வண்டியிலயும் இந்த ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செக்மெண்ட் பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல ஏர் பேக்ஸ் வந்து எந்த வெஹிக்கிளுமே அவைலபிளா இல்ல. அப்புறம் ஆட்டோ கியர் ஷிஃப்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஸ்லோப்ல நிக்கும்போது வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படினா பிரேக்ல இருந்து கால் எடுக்கும்போது பின்னாடி வந்து போகாது. இந்த ஃபியூச்சர் வந்து ஹில்ல டிரைவ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஹில் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கன்வீனியன்ட்டா இருக்கும். செக்மெண்ட் பெஸ்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூ செலரியோல உள்ள சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ என்ன கொடுத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒன்னோட வந்து எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நியூ செலரியோட நியூ டெக்னாலஜி பார்க்கும்போது உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அப்புறம் இன்ஜின் ஐடியல் ஸ்டாப் ஸ்டாப் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா கொடுத்திருக்காங்க. நியூ மாருதி சுசுகி செலரியோட கலர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். டோட்டலா 6 கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் ஸ்பீடி ப்ளூ வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் சாலிட் ஃபயர் ரெட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் வர கலர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பழைய வெஹிக்கிள் இருந்ததுதான். ஆர்டிக் ஒயிட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு சாஃப்ரான் பிரவுன், இது எல்லாமே பழைய வெஹிக்கிள் ஆல்ரெடி கலர் ஆப்ஷன் இருந்ததுதான். கிளிஸ்டரிங் கிரே வந்து கொடுத்திருக்காங்க. ஃபைனலா உங்களுக்கு வந்து சில்கி சில்வர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. நியூ செலரியோ நியூ கலர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரெட் ப்ளூ தான் வந்து அட்ராக்டிவா இருக்கு பாக்குறதுக்கு. சோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ செலரியோ வேரியன்ட்ஸ் வந்து டோட்டலா வந்து 4 வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயினா பேசிக் வேரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து LXI ல ஸ்டார்ட் பண்ணி VXI, ZXI, ZXI பிளஸ் பேசிக் வேரியன்ட் LXI ல மட்டும் ஆட்டோமேடிக் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இல்ல. மித்தபடி எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே உங்களுக்கு ஆட்டோமேடிக் ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் என்னெல்லாம் வந்து கிடைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிக் கிராஸ் எல்லாமே வந்து பண்ணிருக்கேன். சோ அதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்ல வந்து என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வேரியன்ட் வைஸ் வந்து நான் தெளிவாகவே வந்து போட்டிருக்கேன். சோ எல்லாமே நீங்க எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்ட்டு கரெக்டா வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. சென்ட்ரல் கன்சோலா இருக்கட்டும், நியூ டெக்னாலஜி, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து என்னமே வந்து உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து டிக் பண்ணி காமிச்சிருக்கேன். மாருதி சுசுகில செலரியோ வந்து எப்பயுமே சேல்ஸ்ல வந்து டாப்ல இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து பிரைஸ், இன்னொன்று வந்து மைலேஜ். ஸோ மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரை மைலேஜ் வந்து புது வெஹிக்கிள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி அப்படின்னா 26.68 KMPL வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ரியல் வேர்ல்டையும் வந்து உங்களுக்கு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக வந்து மாருதி சுசுகி கார்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுக்கும். இப்போ ஸ்கிரீன்ல வந்து வேரியன்ட் வைஸ் மைலேஜ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு லிஸ்ட் வந்து பண்ணிருக்கேன். பெஸ்ட் மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ல தான் வந்து கிடைக்கிற மாதிரி மாருதி சுசுகி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாருதி சுசுகி வந்து கான்ஃபிடண்டா போஸ்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியூவல் எஃபிஷியன்ட் பெட்ரோல் கார் அப்படி சொல்லிட்டு இந்த காரை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கார் வந்து ஒரு விஷயத்துக்காக கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மைலேஜுக்காக இந்த கார் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு தாராளமா நம்பி வாங்கலாம். இந்த காரோட பிரைஸ் தான் வந்து எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா 4 லாக்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் 5 லாக்ஸ் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் கூட தான் இருக்கு. கண்டிப்பா டாப் மாடல் பிரைஸ் வந்து உங்களுக்கு 6,94,000 வந்து சொல்லிருக்காங்க. இது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக், எவ்வளவு பிரைஸ் வைப்பாங்களோ அது வந்து மிட் சைஸ் ஹேட்ச்பேக் வந்து வச்சிருக்காங்க. சோ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து சொல்லிருக்காங்க. வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து எனக்கு அதிகமா தெரியுது. சோ உங்களுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. மாருதி சுசுகி செலரியோட மெயின் காம்படிட்டர்ஸ் ரிவல்ஸ் யாரும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெனால்டோ குவிட், அப்புறம் உங்களுக்கு ஹுண்டாயில சாண்ட்ரோ, டாடா டியாகோ, இந்த மூணு வெஹிக்கிள்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வைஸ் உங்களுக்கு ஈக்குவலா வந்து காம்படிட் பண்ணும் உங்களுக்கு செலரியோட. ஃபர்ஸ்ட் வந்து ரெனால்டோ குவிட். சோ பட்ஜெட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து குவிட் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பிராண்ட் ரியபிலிட்டி அண்ட் சர்வீஸ் வந்து மெயினா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாடா டியாகோ வந்து உங்களுக்கு சேஃப்டி வைஸும் பில்ட் குவாலிட்டி வைஸும் பெஸ்டா வந்து கொடுக்குறாங்க. சோ அது பிரிஃபரன்ஸ் கொடுத்தா அதை வந்து வாங்கிக்கோங்க. நியூ செலரியோ வந்து யார் வாங்கலாம் அப்படின்னா சிட்டி யூசேஜ் பண்றவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பரா வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல அதாவது மிட் ஹேட்ச்பேக்ல வந்து நல்ல மாடர்ன் ஃபியூச்சர்ஸோட எனக்கு வந்து வேணும் வெஹிக்கிள் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நியூ செலரியோ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் கண்ணை மூடிட்டு ஒரு ஃபியூச்சருக்காக வந்து வாங்கலாம் அப்படின்னா வந்து மைலேஜ் பெர்செப்ஷன் தான். ஏன்னா மைலேஜ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து 26 கிலோமீட்டர் கிட்ட வந்து சொல்றாங்க. பட் ரியல் வேர்ல்டுலயும் உங்களுக்கு வந்து 25 கிட்ட வந்து மாருதி சுசுகி கார் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அதிகமா பாக்குறது எல்லாருமே வந்து பிரைஸ் தான். பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து நியூ செலரியோ வந்து கொஞ்சம் ஓவரா தான் வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிரீமியம் ஹேட்ச்பேக் அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நியூ செலரியோ பத்தி ஃபுல்லா
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கார பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த நல்ல வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.